நிலமாகிய வார்த்தையிலே நாட்டப்பட்ட அவர் வெளியே கொண்டு வந்து நாட்டப்பட்ட மரங்களாகிய அவருடைய கோதுமை வழியால் அழைக்கப்பட்டவர்களை எப்படியாக பிசாசுகள் அசுத்தாவிகள் தாக்கும் என்பது குறித்து அவருடைய வார்த்தையிலே இருந்து அறிந்து முதலாவது ஓமை நான்கு நிலங்கள் முதல் மூன்று நிலங்களும் இருதயமும் பிசாசு தாக்கி முதலாவது வழியோரும் உடனே அவனுக்குள்ளே இருந்த பைகளோ அசுத்தாவிகளோ உள்ளே இருந்து அல்லது உடனடியாய் வந்து தாக்கினர் அநேகமாக உள்ளேதான் அந்த விதைக்கப்பட்ட விதைகளை வெளியே கொண்டு போயிட்டு விதை முளைக்க விதை இருக்கவில்லை. இரண்டாவது கற்பாறை இந்த உலக வாழ்க்கையின் பலவித தொல்லைகளினால் அடுத்தது பாவங்களினால் இருதயம் கடினப்பட்டு கற்பாறையை போல ஆகிவிடுகிறது. ஆனால் அந்த விதைகள் வேறுபடுவதற்கு சரியான சூழ்நிலை இல்லை. வெயில் ஒன்று அது வாடி போகிறது, வேர் சரியாக கீழே போகவில்லை. அந்த கற்பாறை நிலைக்கு கொண்டு வந்தவர்கள் பிசாசனாலே தாக்கமடைந்தவர்கள் வாழ்க்கையிலே சலித்து போனவர்கள். இவர்கள் கேட்டவுடனே சந்தோஷமாக கேட்பார்கள், ஆனாலும் வேர் போகாதபடிக்கு அந்த கடினமான இருதயம் விடுகிறது இல்லை. மூன்றாவது மனுஷர்கள் அவர்கள் வார்த்தையை ஏற்றுக்கொண்டாலும் அவர்களது வாழ்க்கையிலே பலவிதமான முட்களை போன்ற ஆவிகளும் அசுத்தாவிகளும் முட்கள் உடையவர்களோடு பலவிதமான நெருங்கிய உறவும் சிநேகிதமும் அப்படியாய் இருக்கிறபடியால் கேட்ட ராஜ்யத்தின் வார்த்தை விதை விழுந்து கொஞ்சம் முளைத்தாலும் அது வெளியே வர முடியவில்லை. அப்ப இந்த மூன்று பகுதியினருக்கும் தாக்கத்தை பார்க்கிறோம். வார்த்தையை கேட்டார்கள், எந்த வார்த்தை? ராஜ்யத்தின் செய்தி, அதுதான் வார்த்தை. நாலாவது நிலம் மட்டுமே கறி கொடுத்தது நன்மையும் உண்மையுமான இருதயம் பண்படுத்தப்பட்ட நிலம். அது விழுந்து முளைத்து அது மரமாக 30, 60, 100 கனி கொடுத்தது. இந்த ஓமை விளங்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்கள் ஆழங்கள் ஒன்றுமே விளங்காது. இயேசுவா இதை சொன்னார்.
மற்றடி அறிய போறீங்க. இது விளங்காவிட்டால் என்று போட்டு சொல்லி கொடுத்தார். நீங்க கேக்குற நீங்க இது ஆழமா உள்ள போனா நீ இந்த நாலு நிலங்கள்ல எந்த இடம் அசுத்தாவிகள் நிறைய உள்ளவர்கள் சபை கூடுதலுக்கு மாறார்கள், வாத்த போன உடனே அங்க காணல அசுத்தாவிகள் அநேகமாக அவர்களுக்குள்ளே இருந்தால் சொல்லுவார்கள் எனக்கு ஒண்ணும் விளங்குதல்ல, ஒன்றும் படுது. இதை குறைச்சு அவருக்கு சித்தமானால் வழி நடத்துதல் இருந்தாலும் இந்த பறவைகள் உள்ளவர்கள் அசுத்தாவிகள் எவ்விதமாக அவரது நிலமாகி அவரது சபையிலே கூடியிருந்து என்ன பிரச்சனைகள் வரும், மற்றாக்களுக்கு கோதுமைக்கு இவர்கள் கனி கொடுக்க மாட்டார்கள். இந்த மூணு பகுதியும் இரண்டாவது உண்மை கோதுமையும் களையும் அவர் கோதுமையை நாட்ட இவங்க ஏனோ தான் ஒன்று இருக்கு. பிசாசு தன்னுடைய விதையாகிய மனுஷர்களை கொண்டு நாட்டி போடுவான். களை வந்து அவனுடைய ஆட்கள் வெளியிலே ஆடுகள் வலை போல ஆட்டத்தோல் உள்ளே ஓனாய் ஓனாய் ஆடாக முடியாது. களை கோதுமை மரமாக வளர முடியாது, அதான் தண்டையும் வளர விடுங்கன்னு சொன்னவர். அங்க மாற்றம் இல்லை. அவர் உலகத்தில் இருந்து தெரிந்தெடுத்து அவர் மகனண்டை ஒப்பு கொடுத்தவர்கள் தான் இக்லேசியா. உனக்கு விளங்கும்படியாக கோதுமை அவர்களுக்குத்தான் டடி இயேசு மூலம் வார்த்தையை கொடுத்தார். அந்த வார்த்தை எது? லோகோஸ், தி மெசேஜ் ஆஃப் தி கிங்டம், ராஜ்யத்தின் வார்த்தை. இவை யாவையும் அந்த கடைசி கெத்செமனே பிரயாரிலே அவர் சொன்னார். அந்த ஜபத்தில் கலைகள் கிறைஸ்தவ சபை எனப்பட்ட கூட்டத்திலே உலகெங்கும் இருப்பார்கள். கோதுமை இருக்கும், கலைகள் இருக்கும், நூற்றுக்கு நூறு விதம் இருக்கும். ஏன் யேசுவா சொன்னார் இவர்கள் கவலையினமாக இருக்க அவன் வந்து மெதுவா ஒரு ஆள் ரெண்டு பேர் ஒரு குடும்பம் ரெண்டு குடும்பம் மாற்றமடையாதவர்கள் செய்தியை கேட்காதவர்கள் மனம் திரும்பாதவர்கள் பழைய வழிகளை விட்டு விலகாதவர்கள் சும்மா ஞானசானம் எடுத்து போட்டு குழந்தை நாட்டி போடுவான். வழியரங்கமாக பார்க்கிறார்கள் எல்லாரும். What is that? A Christian. The believers. விசுவாசிகள். சுத்த பொய்யான காரியம். எத்தனை கலைகள் இருந்தது ஒவ்வொரு சபைகளிலும். அந்த ஏழு சபையிலே அவங்க வச்சு கொண்டிருக்கிறாங்க. அவன் சொல்ற பந்தரண்டால் உன் விளக்கு
கணக்கை எடுத்து போடுவேன். அவரது பிரசன்னம் போயிடும். சபைக்கு மற்ற சபைகளுக்கு அங்குதான் கள்ள அப்போஸ்தலர் வந்தவங்க பார்த்தீங்களா, நீங்க பிடிச்சிட்டீங்க. இதுதான் நடந்தது, நடக்கிறது, அவர் வரும் வரைக்கும் நடக்க போறது. மேய்ப்பன் ஒருவனாலே எல்லாரையும் பார்க்க முடியாது. அஞ்சு பத்து பேர் இருந்தா ஓகே, 100, 200, 500 இருந்தால் அப்படி பார்க்கறது. யாரு எங்க போறாங்க, என்ன பொறிக்குள்ள காலை வைக்கிறாங்க, எப்படிப்பட்ட பயங்கரமான கலையோடு சேர்ந்து கள்ள போதனையில எப்படி வர்றாங்க, அது 4வது ஊமை. அதுக்கு வருவோம். 3 பிடி மாவும் அந்த புளிக்காரம், கள்ள போதனை, பிசாசின் போதனை, அதுக்கு பிறகு வருவோம். கோதுமைகளையும் மூன்றாவதாக நாங்க பார்த்து கொண்டிருக்கிறது கடுவிதை. ஹோப் யூ லிஸ்னிங் கேர்ஃபுல்லி. கடை நோச்சி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வாபுனியா பால்ச்சேனை, அங்க வந்து கவரேஜ் அவ்வளவா காணாதாம் என்ன செய்யறது. அருணோ எப்ப படி பால்ச்சேனை மாங்கானி ராகம அன்கோல் பொத்து விலை இருக்கிறவங்களுக்கு கவரேஜ் இருக்குவாங்க தெரியாது. இந்த மாத்தையின் வெளிச்சத்திலே வாழப்பட்டால் கட்டு பிரயோசனம் இல்லை. வெளிச்சத்திலே நடப்பது வார்த்தையிலே, வார்த்தையிலே நடப்பது கீழ்ப்படிதல். அப்பதான் அதன் பலனை ருசிக்கலாம். அப்ப இந்த 3வது ஓமையிலே பிசாசின் தாக்கம் கடுகு விதை மிகவும் சரியது. அது வளர்ந்து தாவரமாகி தேவன் கொடுத்த வளர்ச்சிக்கேற்றதாக நான் சொன்னேன். ஒவ்வொன்றும் வளர்ச்சிக்கேற்ற தேவனுடைய திட்டத்திலே இருக்க வேண்டும். உதாரணமாக மூக்கோ கண்ணோ காதோ அந்தந்த வளர்ச்சிக்கேற்ற அளவை கொடுத்திருக்கிறார். கை, கை 2 அடி 2.5 அடி என்று வச்சா அவருடைய திட்டம். 5 அடிக்கு வளர்ந்து போனா பெரிய கரைச்சலா இருக்கும். பேக்கு தான் கொஞ்சம் உதவி கூடுவதா இருக்கும். அந்த அப்படி நீட்டு கையால வளர்ச்சிகள் பறந்துடும். இந்த கடுகு விதை யேசுவாவின் ஓமையிலே மத்தேயு 13 அது வளர்ந்து
ஒருவன் தன் வயலிலே கடுகு விதையை விதைக்கிறான், விதைகளில் எல்லாம் மிகச் சிறியது கடுகு, ஆனால் அது முளைக்கும் போது மிக பெரிய செடிகளில் ஒன்றாய் வளர்கிறது. சரி, செடிகளில் ஒன்றாக வளர்கிறது, அதுக்கு பிறகு அதோட நிக்காம என்ன நடக்குது? இங்கதான் இருக்கிற ரகசியம். மரமாக வளர்ந்து அப்படி வளர்ந்திருக்க கூடாது. ஏகைக்கு அப்பாற்பட்டது அவர் நியமிக்கவில்லை. ஒரு பிள்ளைக்கு ஒரு தலை தான், ஆனால் சில பிள்ளைகள் ரெண்டு தலையோட பிறக்குதுகள். That's not normal. அது மரமாக வளர்ந்து பறவைகள் அதன் கிளைகளில் கூடு கட்டிருந்தார். வெள்ளக்காரன் அநேகமாக நான் அதை சொல்ல மாத்த வேணும், நான் இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாக்குறதுக்கு ஒரு 10 இதுகளை தட்டி பார்த்தேன். கோபமும் எரிச்சலும் நான் எனக்கு வந்தது. அது மரமாக வந்து அது ராஜ்யங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்து அநேக மக்கள் ஜனங்கள் அதன் ஆசீர்வாதத்திலே வந்து அடைவார்களாம். அந்த பறவைகள் has not the explanation, meaning of the parable. யூதர்களுடைய மனம் தேவை, the mind of the Jewish people, அவர்கள்ட்ட தான் கொடுத்தது இந்த தேவனுடைய வார்த்தையை ஒப்பு கொடுத்தது. அவங்க தோண்டி பார்த்து தேவனுடைய மனதோடு சிந்தித்தது அதை அறிந்து கொள்ளுவார்கள். பறவைகள் வந்து தங்கி கூடு கட்டுறது அசுத்தாவிகள், கடுகு மரம் தன்ற வளர்ச்சியில் இருந்திருக்க வேணும். சிலர் மேல்மிச்சமாக ஊதி போகிறார்கள், அது சாதாரணமா? 65 கிலோ இருக்க வேண்டிய ஒரு பிள்ளை 105, இது சாதாரணமா? பிரச்சனை. மனுஷர்கள் 6 அடி 7 அடி அப்படியாக அவர் கொடுத்த மேக்சிமம் அதிலே இருக்க வேண்டும். 15 அடி உயரம் அவர்களை குறித்துத்தான் ராட்சதர்கள் என்று எழுதப்பட்டு, அவர்களில் ஒருவன் கலாயத் கொலியாத் அனாக்கிம் என்கிற வம்சம், அவர்கள் கானானிலே ஜீவித்துக் கொண்டிருந்தார்கள். டேவிட் அவன் முழங்காலம் கிட்டவர் பாத்தீங்களா, ஒரு உதையோட பந்து மாதிரி பறப்பான். அந்த மனுஷனின் அநாக்கம் வம்சத்தாரின்
சாதாரணமல்ல. அது ஏகையில் அப்பாற்பட்ட வளர்ச்சி. சோ யேசுவா சொல்லுகிறான், அப்படி வளர்ந்து போன உடனே பறவைகள் எல்லாம் அந்த கூடு கட்ட வருகிறது. இந்த பறவைகள் சரீரமற்ற ஆட்களாகிய அசுத்தாவிகள், பேசாசின் வேலைக்காரர்கள், வீடுகளுக்கு, பட்டணங்களுக்கு, கிராமங்களுக்கு அனுப்பப்படுபவைகள், பலவிதமான அசுத்தாவி, குறி சொல்ற ஆவி, அஞ்சனம் பார்க்கிற ஆவி. இந்த குறி சொல்ற ஆவிதான் இலங்கை அரசாங்கத்தை பல நாட்களாக வழிநடத்தி கொண்டிருந்திருக்கிறது. இப்பொழுது தான் வெளியே வருகிறது. டயனா என்கிற ஒரு கிரேக்க நாட்டிலே ஒரு பொம்பளை தெய்வம், அதை வணங்கினார்கள். அது வேறு யாரும் அல்ல, வேசை, சருக்குக்காரி காவன்னா தியனாள் என்று போட்டு இருக்குது. இங்கிலாண்டில் அந்த ராயல் ஃபேமிலியில் சார்ல்ஸ் மேரி பண்றது, அவட பேர் டயனா. அவர்களுக்கு தெரியாது அதனுடைய மீனிங் என்ன. அந்த பொம்பளை தெய்வத்துக்கு அந்த ஜனங்கள் அறிந்திருந்தார்கள் அவட பேர் டயனா, தியனாள். And they worshipped her. இவள் இந்த ஞானமங்கர் இந்த இலங்கை மனுஷே போல ஒரு மனுஷன் இருந்து அதிகாரிகளுக்கு மிகுந்த வருமானத்தை கொடுத்து கொடுத்தாள். அவள் மூலமாக குறி சொல்லி அவங்கள வாழ்க்கையிலும் என்னென்ன சொன்னாலும் எனக்கு தெரியாது. But she was bringing a lot of money. பவுலுக்கு பின்னால இவங்க தான் தேவனுடைய ஊழியர்கள், இவங்க தான் தேவனுடைய ஊழியர்கள், இவர்கள் தேவனுக்கு போகும் வழியை அறிவிக்கிறார்கள். இப்படி சொல்லி கொண்டு வந்தான். பவுல் பார்த்துட்டு பேசாம இருந்தான். நான் தொடர்ந்து சொல்ல அவனுக்கு கோபம் வந்து பெண்ணுக்கு திறமை அந்த குறி சொல்லுகிற ஆவியை நோக்கி, மனுஷிய அல்ல அவளை பார்த்து அந்த ஆவிக்கு கட்டளையிட்டான், இவளை விட்டு யேசுவாவின் பேரில் வழியவா. அந்த நேரமே மனத்தியாலுமே அது போயிட்டு நீ கிரேக்க பாஷை இந்த குறி சொல்லுகிற ஸ்பிரிட் என்ன ஆவி என்று பார்க்க நீ கிரேக்க மொழியில போட்டிருக்க, த ஸ்பிரிட் பைத்தன், மலை பாம்பின் ஆவி. அப்படிதான் மொழிபெயர்த்திருக்கு. Let's see in this one. அப்போ சொல்லுது பதினாறு அவளுக்கு ஒரு விசேஷ ஆவி இருந்தது. ERV-ல வாசிக்கும், எதிர்காலத்தில் நடக்க இருப்பதை கூறும் வல்லமையை இந்த ஆவி அவளுக்கு கொடுத்தது. என்ன மொழிபெயர்ப்பு பாருங்க.
அவளது உரிமையாளர்களுக்கு இதை செய்து மிகுந்த பணத்தை அவள் சம்பாதித்து கொடுத்தாள். கண்ணுகளுக்கு முன்பாக இலங்கையில் நடக்கிறது. ஒருவேளை இந்துக்கள் நம்புவார்கள், இந்த கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் இந்த காதுக்கும் இந்த காதுக்கும் இடையில ஓட்டை அலங்கால போயிடும். எங்கே வேதவாக்கியங்கள்ல எழுதுமான் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து, ஆனால் அது மலைப்பாம்பின் ஆவி என்று இந்த கிரீக் லாங்குவேஜ் போடப்பட்டிருக்கிறது. ஸ்பிரிட் டீமன் பைத்தன், அதான் இந்த மலைப்பாம்ப காட்டியது. இதுதான் இலங்கையை வழி நடத்தி இருக்கு. எத்தனை வருஷம் ஐ டோன்ட் நோ. தேவன் பார்த்துட்டு இருக்க மாட்டார். விதை யாருடையது? ஆரம்ப புத்தகம் 1:11 அவருடையது. இயேசுவின் நரி அவரை நேசிக்கிறவர்களும் இயேசுவை தொடர்ந்து பேசுகிறவர்கள் you'll be happy when I say this. அவர் விதை கொடுக்காமல் மரம் அப்படி வர அந்த மரமும் அந்த பழத்தை அந்த பழத்துக்குள்ளே அந்த விதை அந்த ஜாதியை கொண்டு வர இன்னும் ஒன்றுமே சரிசிக்கப்படவில்லை. விதையை குறித்து பேசுறார். சோ விதையை நாட்டி உலகத்தை பாருங்க, அரியும் தெரியாது மகனும் தெரியாது. விதையை நாட்டட்டாம் நல்லது. தண்ணீர் யார் கொடுக்கிறது? யாருடைய தண்ணீர்? மேல மேகங்களை கட்டளையிட்டார் என்றால் மழை பெய்யாது. ஏதில்லை பண்படுத்த யாரும் இருக்கவில்லையாம். அவர் சிரிச்சது போயிட்டேன். ஆனால் இன்னும் சிரிச்சிக்கப்படவில்லை. ஒவ்வொன்றும் ஒன்றோட பின்னப்பட்டிருக்கு. If you want to enjoy, go deep and think. Oh, goodness. தண்ணீர் அவனுடையது, விதை அவனுடையது. நிலம் வெட்டாந்தரை உண்டாவதாக, அல்லது முழுக்க தண்ணீர் தான் கடல். நாட்டட்டாம், நாட்டை தண்ணி ஊத்த வேண்டியது. நாங்க வளர் பண்ணுவது யார்? அவர் இல்லாம எப்படி வளரும்? எப்படி அந்த விதையில இருந்து கேளுக்கு வேறு போகும்? திட்டம் அதி உயர்ந்த ஒரே தேவன். ஹலோ, வேறு தேவன் இல்லை. நவ் எலோஹிம் இஸ் ஒன். எண்பத்தி 82 பாடல்ல
And what David is saying, தேவன் சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவர்களின் நடுவிலே என்ன இது? அவர் நியாயம் நியாயத்தீர்ப்பு செய்கிறார். எகிப்தின் தேவர்களை போட்டு உருட்டி அடிச்சவர் யாத்திரை புத்து 12:12 அதுதான் நீங்க சொல்லப்படுது. அந்த தேனால் ரெண்டு அந்த ஊர்ல அஞ்சனம் பார்த்து குறி சொல்லி ஆக்களுக்கு வருமானம் கொண்டு வந்தவள், அவட பெயர் குறிப்பிடப்படவில்லை. பாம்பின் குறி சொல்ற ஆவியின் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு. மலைப்பாம்பின் ஆவி எப்படி அது? தேவர்கள் நடுவே நியாய தீர்ப்பு வழங்குவார். அவரை விட வேறு ஒரு தேவன் இல்லை. அவரே கொடுக்கிறார், வளர்ச்சியை அவரே கொடுக்கிறார். சர்ஜன் ஆபரேஷன் செய்கிற டாக்டர், ஹீ கேன் கட் பிள்ளைகளை திருத்தி செய்யலாம், தைக்கலாம். கவனமாக்கள், அந்த காயத்தை குணமாக்குவது அதி உயர்ந்த தேவன் யேசுவா வில்லாடி. எந்த டாக்டரும் குணமாக்க முடியாது. நவ் தட்ஸ் ஷாக்கிங். The doctor cuts, but God heals. Okay. கடுகு மரம் வளர்ந்து தாவ சடியாக பெரிய மரமாகிட்டது. அது தேவனுடைய அடிப்படை திட்டத்தில் இல்லை. அவருடைய மந்தை கூட்டம் அவர் கூப்பிடுவது, Do not fear, little flock. சிறுமந்தையே பயப்படாதே. ஏன் அந்த சிறு அண்ட சொல் சொன்னவர்? ஏனென்றால் நெருக்கமான பாதையும் இடுக்கமான வாசலுக்குள்ள போகிற அவர் சொல்லுக்கு கீழ்படிந்து போகிற ஜனங்கள் சொற்ப பேர் ராஜ்யத்துக்குள்ளே போறார்கள். அழிவுக்கு போற பாதையிலே அநேகம் கிறிஸ்தவர்கள் உலகுக்கு அழிவின் பாதையிலே போய் நித்தியத்துக்குமாக தேவனையும் மகனையும் விட்டு பிரிக்கப்பட்டு இருப்பார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் பைபிள் படித்தோம்,
நாங்கள் ஒவ்வொரு ஞாயிறு சூரிய நாளிலும் நாங்கள் போனோம். நாங்கள் மற்றவர்களுக்கு தொந்தரவு செய்யவில்லை. நாங்கள் எங்கட வாழ்க்கையை பார்த்து பேசாம இருந்தது. அவர் என்ன சொல்லுவார்? நான் உங்களை அறியேன். I don't know you. அவருடைய ஆடுகள் அவருக்கு பின் சென்று அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அப்படிப்பட்ட ஆடுகளை அவர் அறிந்திருக்கிறார். ஆகையால் நான் உங்களை அறியேன் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? அவருடைய ஆடுகள் அல்ல. இதுக்கும் அமெரிக்காவில் இருந்த ஒரு போதையரவரோடுமா, அவன் வந்து வஞ்சிக்கிறது தான் சொல்லி போட்டு போவான். One saved, always saved. Faith alone, Christ alone. Oh yeah, you're going to be alone. So, ஏகை பாப் அப்பாற்பட்ட விதத்திலே கடுகு மரமாகிய அவரது ஜனங்கள் என்று பொறியால் அறியப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள் அவருடைய தகுந்த வளர்ச்சிக்கு தக்கதாக இல்லாமல் அதுக்கு பிறகு நடந்தது என்ன? பிசாசு தன்னுடைய ஆவிகளை உள்ளே அனுப்பி பெருகும் ஜனங்களுக்குள்ளாகவும் நிறைய நிறைய அனுப்பி வைத்து தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டு போகிறான். வெளியரங்கமாக பாடல்கள், ஆடல்கள், அதிகள், மியூசிக் அண்ட் சாங்ஸ், ஆக்களுக்கு என்ன விருப்பமோ அதை காண்பித்து அதை கொடுத்து ஜனம் பெருக்கம் பெருக ஆரம்பிக்கிறது. இயேசுவா சொன்ன அந்த இதை இவர்கள் அறியாதபடியால் பேய்கள் எல்லாம் வந்து உள்ளுக்கு பூந்திருக்கிறது. தான் பிரச்சனை இன்றைக்கு கோதுமை தோட்டமாக ஆரம்பித்து களைகள் தோட்டமாக நிரம்பி வழிகிறது. அவர்கள் செக் பண்ணுமாறு இல்லாமல் அந்த எபேசு சபையில அவங்க செக் பண்ணபடியான இவங்கள் யூதர்கள் அப்போஸ்தலர்கள் பேய் கூட்டம் என்று கண்டுபிடித்தார்கள். கள்ள அப்போஸ்தலர்கள் வழிபடுத்தின புத்தகம் 2 அதிகாரம். சர்ச்சுக்கு வர போறான்னு சொல்றாங்கள் எல்லாரும். டடி கொண்டு வர்றாரா? இந்த பறைச்சி இந்த வேச அனுப்பி வைப்பால் திறமாங்க. அவருடைய காரியத்தை முடிகிறதுக்கு அவர்கள் வார்த்தையை படிப்பார்கள், பாடமாக்குவார்கள், பாட்டு படிப்பார்கள், எல்லாம் செய்வார்கள். உள்ளே ஒனாய் மாற்றமில்லை. அடுத்தது மிக முக்கியமாக, டாடி அவர்களை கொண்டு வரவில்லை. விடுதலை அடைகிறவர்களை என்ன போட்டிருக்கு? அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் What is it? தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். யார்? நச்செய்தி ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றவர்கள். ஓகே, வார்த்தை கேட்காம ஒருவரையும் ஞானஸ்தானம் பெறையில் மனம் திரும்ப மனம் திரும்ப
விடுதலையாக்கப்படுகிறவர்களை அங்கே இருந்து பேயின் ராஜ்யத்திலே யாவே அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். யார்? ஒவ்வொரு நாளும் சேர்த்து கொண்டு வந்தது தாரியமானும் ரெண்டு பேர். ரெண்டு பேரும் வேலை செய்வாங்க, தனியா ஒரு ஆள் வேலை செய்ய மாட்டார். கோதுமை தோட்டத்தில் ஆறு கொண்டு வந்து நாட்ட வேணும் என்று இங்க களையாயிருக்கிற போது என்னை யோகான நெட்ட மதியாரம் மாதிரி அவங்க உள்ள பிடிச்சு வந்து என்னான் எல்லாம் களை படுகளை என்ன படி சொல்றீங்க சென்னை? நீ அவனை பிடிச்சு வந்து உன்னை விட ரெண்டு மடங்கு பேயாக்குறாயன் அதான் படுகளை என்றமான கடல் கடந்து வீடு வீடா போய் கூப்பிட்டு உன்னை பக்கத்துக்குள்ள காசு வர கொண்டு போட்டு உன்னை விட பேயாக்குற டபுள் வேலை சொல்லும் பொழுது பொத்துக்கொண்டு யாராக்காவது கோபம் வந்தால் நீ பரம்பரையாக களையாக இருந்திருக்கிறாய், உன்னுடைய விலாசம் யோகான நேட்டம் அதிகாரம் யேசுவை சந்தித்த போதீர்கள் இந்த ஆவிகள் வந்து இறங்கி ஆக்கள்கிட்ட வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்திலே பிள்ளைகள் புருஷன் மனைவி ஒரு கிராமத்திலே அந்த கிராமம் அந்த தெருக்களில் முண்டங்களை பார்த்தால் நான் உனக்கு சொல்லித்தாரேன் கள் அந்த மனுஷர்களுள்ள எப்படிப்பட்ட அசுத்தாவிகள் பாம்புகள் என்ன கொடூரமான ஆவிகள் வேலை செய்கிறதென்று நீ பிடிக்கலாம். அதற்கேற்றபடியாக நாங்கள் யுத்தம் பண்ண வேணும் மனுஷர்களோட அல்ல ஆவிகளோடு. This is a practical thing I'm speaking. என்ன யோசிக்கிறாய்? அதன்ஸ் பட்டணத்துக்கு வந்தோன்ன அங்கே நிறைய முண்டங்களை சொருவங்களை கண்டா அவன் இருதயத்திலே விசனப்பட்டு போன போவன். அவர்கள் எல்லாரும் ஏதோ தேவனையை அறிய வேணும் என்று சொல்லி தெரியாதவர்களாக பிசாசனாரை வஞ்சிக்கப்பட்ட அந்த முண்டம் இந்த முண்டம் அது ஜூபிட்டர் மார்ஸ் வீனஸ் இது மற்றதுகள் எல்லாம் தேனாள் டயனா அப்படி பல விதமான வீனஸ் வீனஸ் எங்களோட டைம்ல ஸ்கூல் டைம்ல நாங்கள் அறிஞ்ச இரேசர் வீனஸ் பென்சில் வீனஸ் டாப் கிளாஸ் கிரேட் மேட் இன் இங்கிலாந்து இப்பதான் எங்களுக்கு தெரியுது எப்படி இந்த பேர் எங்க கிடந்தாலும் சுற்றி வளைச்சு வந்திருக்குதுண்டு. இப்பொழுது உலகெங்கும் இருக்கிற சபைகளிலே முதல் ஊமை நான்கு நேரங்கள் மூன்று பகுதியினரும் கனி கொடுக்காதவர்கள் நிறைய இருக்கிறார்கள். இரண்டாவது ஊமை களையும் கோதுமையும் அதிலே களைகள் நிரம்பி வழிகிறது. ஏனென்றால் எந்த விதமான நிபந்தனையும் இல்லை.
ஜீசஸ் மீட்ஸ் நேற்றைய தினத்தில் இயேசு சந்திக்கிறார், இயேசு சந்திக்கிறார், இயேசு வளைக்கிறார், இயேசு ரட்சிக்கிறார், இயேசு இயேசு ஜீவிக்கிறார். இது ஒன்றையும் போய் அப்போஸ்தலர்கள் அறிவிக்கவில்லை. நோ, இயேசுவை உயிர்த்தெழுந்தார்கள் எருசலேமில் சொன்னார். ஏன் அவங்கள தானே கொலை செய்த நீங்கள் தான் ஆக்கள். இப்ப மனம் தருமோ, ஐயோ நாங்க என்ன செய்யறோம், மனம் தருமை பாவ மன்னிப்பு கண்டு நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், புதிய வாழ்க்கையை ஆரம்பிங்கள். அப்பொழுது அவருடைய ஈவாகிய பரிசுத்தாவிய நடிகமாகனும் ஒரே ஆவி பெற்றுக் கொள்ளுவீர்கள். கீழ்ப்படுகிறவர்களுக்கு அவரது பிரசன்னத்தை கொடுக்கிறார். நடிகமாகனும் அப்போஸ்தலர் 5:32 ஊற்ற காலத்திலும் மகன் தனியாக டடி தனியாக பிரிந்து அவர் அந்த ஊழிய இவர் உயிர்ந்த யேசுவை அவர்தான் என்று முதல்ல சந்தேகப்பட்ட பிறகு அறிந்த உடனே தோமா, My God, My Master. Take me away. எத்தனை பேர் உங்கள் இதை இமேஜின் பண்ணி பார்த்திருப்பீங்க. நீ அதுக்குள்ள கதவு பூட்டப்பட்டு தோமாக்கத்தான் சொன்னது, தோமாக்கத்தான் எங்களுக்கு டேடியை பார்க்கணும், நான் டேடியிலும் டேடி என்னிலும் இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கிறது இல்லையா? அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். That's why he said, My God and my master. அவனுடைய தேவனங்க எஜமானுக்குள் யேசுவாவுக்குள் Thomas had that teaching. அந்த 14 அதிகாரத்தில் நான் சொல்வதை திருப்பி திருப்பி நன்றாக விளங்கிக் கொள். யோசனைகளை காடு கருமை எல்லாம் விடாதே. இங்கதான் இருக்கு ஜீவ ஊற்று. வேறொன்றுமே இல்லை. அவர் கோதுமை தோட்டத்தில் பேய் கொண்டு வந்து பிளபிடிக்க வாராக்கள், என்ன நடக்குதுன்னு பார்க்க வாராக்கள், கட்டிடம் அப்படி என்று பார்க்க வாராக்கள். வார்த்தை விரும்பியால் மனம் தருமாதவர்கள் பழைய நாக்களோடு உட்கார்ந்திருந்து பேசினவர்கள், பலதரப்பட்ட ஜனங்கள் வருவார்கள், முள்ளு பிடுங்கி போட வருவார்கள். இயேசு பத்திரமாக சொன்னார்,
யார் அவருடைய ஆடுகள். So when Yeshua came, எப்படியான நிலையிலே இஸ்ரவேல் ஜனம் இருந்தது, எப்படியான நிலை, பறவைகள் வந்து கூடு கட்டி போட்டது. யோவானன் 8 அதிகாரத்திலே அவருடைய ஜனங்கள் என்று சொல்லி யாரை போதகர்களாக ஏற்படுத்தி இருந்தது, பேய் யாரை, தன்னுடைய பிள்ளைகளை. தன்னுடைய பிள்ளைகளை இவர்களது தகப்பன் பிசாசு இதைத்தான் கடுகு விதையிலே ஏசுவ சொல்லுகிறார். அது பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் வந்து தங்கியது. களைகள் உள்ளே கொண்டு வரப்பட்டது, கூடு கட்டி இருந்தது. இந்த பறவைகள் அந்த போதகர்களுக்குள்ளால பயங்கர கொலைகார ஆவிகள் எரிச்சல் பொறாமை கொண்டு அவரை எதிர்த்து கடைசியில கொலை செய்தது. இயேசுவா சொன்னதை நம்ப முடியவில்லை. ஏன், அவர்கள் தாப்பன் பொய்யன் பிசாசு. 8:44 ஆகியால் யேசுவா சொன்னது படவில்லை. எரும மாட்டு முதுகுல கொசு விழுற மாதிரி அவரு கண்டு, என்னப்பா நான் கொண்டு வந்த பார்த்து நீங்கள் ஏற்றுக்கொள்ள, என்ன கொலை செய்ய பார்க்கறீர்கள். களைகள் பேய் கொண்டு வந்து வச்சது, ஜனங்களை வழி நடத்த கவனமாயிருக்கோ, அவங்க சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்க. வீட்டுதான் நான் சொன்னது, கட்டளைகளை கற்பித்தால அதுக்கு கீழ்படியுங்கோ, அவங்கள வாழ்க்கையை பின்பற்ற வேணாம். அவன் குத்தமல்ல சீரகத்துல அவன் தட்சபம் போடுவான் ஆக்களுக்கு காட்டுறதுக்கு, ஆனா அன்பும் இரக்கமும் விசுவாசமும் இல்லை. இன்னைக்கு இப்படிப்பட்டது மனுஷர்களால உலகங்கும் இந்த கடுகு தோட்டம் அண்டு இந்த கோதுமை தோட்டம் நிரம்பி வழியுது. கடுகு விதை அவருடைய ஜனங்கள், அவருக்கு சொந்தமானவர்கள். அதற்கு நடிக்க ஒப்பாக பிசாந்து தண்டாக்களை கொண்டு வந்து கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நாட்டி வைச்சிருக்கிறான். மனம் திரும்பவில்லை, ராஜ்யத்தின் செய்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை, கீழ்ப்படிவில்லை, அந்த வெளிச்சத்திலே நடக்கவில்லை. நாளாந்தம் சும்மா புழுகிறாய், பிரயோஜனம் இல்லையே, நானும் புழுகிறேன், நான் கத்தோலிகன், எனக்கு ஒன்று பேசப்படாது. நாங்க தான் ஆதிச்சபை, நாங்க தான் ஆரம்பம், நீங்க எல்லாமே மலைக்க முளைச்ச காளா சும்மா அப்படியா சொன்னேன். ஏன் இந்த வார்த்தைகளை தெரியவில்லை, இதை வாசிக்கும்படிக்கு யாரும் சொன்னதில்லை. ஏதோ ஸ்கூல்ல ரிலிஜனுக்கு கிறிஸ்டியானிட்டிக்கு கொஞ்சம் அது இந்த அமெரிக்கன் ஃபாதர்ஸ் The one who taught us was the late Father Weber.
அவருக்கு கொஞ்சம் படிச்சது, அந்த நேரம் படிச்சு நான் எக்ஸாம்பிள் எழுதினது என்ன தெரியுமா? என்ன விட்டு போகவில்லை, முழு பை குஞ்சாக இருந்த நேரம். அவரை எடுத்து அதை எல்லாருக்கும் சொன்னவர், என்னிடம் வந்து காய்ச்சவர் ஜேம்ஸ் புத்தகத்தில் இன் இங்கிலீஷ் மைண்ட் யூ. எங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் புக் கொடுக்கப்பட்டது, பைபிள் கொண்டு வாங்கலாம் நினைச்சோன்னே இல்லை. அதில் a person looks at the world which is a mirror, kannadiye pole adai paathu normal manager nalladi ila paathu avan than eppadi patta varunda marathu povan ana idha paakkaral adanaale unathapaduvan. So naane indha vaathigalai pottu eludhire avarku adu ஜெய்ம்ஸ் முதலாம் புத்தகத்தில் அதிகாரத்தில் I wrote the right thing, but my heart was not changed. என்ன மாறவில்லை. ஜனவரி 30 தேதி மாலை நேரம் தான் லீலியாக்க நடந்த மாதிரி எனக்கு நடந்த முதல்ல குரலால் தானே கதைச்சார். அவள் தோட்டக்காரன் நினைச்சாள், பட் நான் தொடர்ந்து அவளை அப்படியே நிலையில் வைக்க ஒன் வேர்ட் மேரி. அநேகம் பேருக்கு இவைகள் கழிப்புள்ள மாதிரி கேட்பார்கள். அவரை விட்டு
இதெல்லாம் பொல்லாத காரியங்கள். சொந்த ஜனங்கள், உலக ஜனங்கள், பிரயாணங்களில் வந்த மோசடிகள் எல்லாம், கள்ள சகோதரர்கள், இவை எல்லாவற்றையும் சபைகளின் குறித்த பாரமும் யேசுவாவினுடைய அன்பு என்னை நெருக்குகிறது. உட்பட்டு கண்கள் காணுவரை காங்கிறவைகளால் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அவரை விட்டுப்போம். எவரும் பின்வாங்கலாம். திருமணத்துக்கு முதல்ல மாமிசான்பினாலேயோ ஒரு கேர்ள் போயும் யாரும் லேடி அண்ட் மேன் they love so much they can't say without seeing each other or talking. மறுமண்ணுக்கு பிறகு கையோத்து விடும் தேடுவார். ஆனா உன்பு இருந்த அன்பு படிப்படியாக குறைந்து கொண்டு போய் மனுஷ அன்பு யாராயும் இருக்கட்டும், தாயோ தகப்பனோ, சுவாவ அன்பு அற்றவர்களாய் இஷோ சொன்னார் அன்பு தனித்து போயம் செய்யுமே. அநேகருடைய அன்பு தனிந்து போ, நூந்து போ, முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனே அவரது ராஜ்யத்தின் வேலையில் வார்த்தையில் விடுதலை அடைவார். எதற்காக காத்திருக்கிறாய்? உன் வாழ்க்கையிலே மனுஷனை நம்பி இருக்கிறாய்? உன் போதகராகவும் இருக்கலாம், ஏமாந்து போவாய், ஏமாற்று மனைவி. இந்த வாழ்க்கை ஏமாந்து வழி நடத்த எச்சரிக்க அவரோடு கூட நடந்து கொண்டு போக நாளாந்தம் அதுக்குரிய வார்த்தைகளுக்கு கூட யேசுவாவின் வாய் கூட பேசியிருக்கிறார். அதை விட்டு அங்கு போக போறாய்? குறித்த விசுவாசம் வைத்திருந்த அப்படி நடக்காது என்று சொன்ன பீட்டர் தூரமாக நின்றவன் அவனை ஸ்பாட் பண்ணினார் தானே.
அவன் கட்டடியாக போகவில்லை, தூரமாயிருந்தான். எவ்வளவு தூரம் எனக்கு தெரியாது, பட் அவன் அந்த பெண்ணுக்கு சாபம் போட தொடங்கி எனக்கு தெரியாது. அவரை யேசுவா யோசனைகள் கூட அதுக்குத்தான் மெடிடேஷன், தியானம். யோசிக்கிறோம் மட்டுமல்ல, அநேகமான காரியங்கள் படங்களாக போட்டிருக்கிறோம். அவற்றை கற்பனை பண்ணி பேசுறது எப்படி இருந்து மனம் கசந்த ஆளுதான் வெளியே போய் என்று போட்டிருக்கு. அப்படியே உளறிவான். அதுக்கு பிறகு இயேசுவோடு அவன் பேசவில்லை, உயிர் தழும்பு மட்டும். அதை உயர்ந்த தேவனாலே அனுப்பப்பட்டு அவர் வந்த நேரத்தில் கட்டடிகளை விட்டு தூரமா போய் குறிப்பங்க யூதர்கள் அழைக்கப்பட்ட ஜனம் ஆகாயத்து பறவைகளால் தாக்கப்பட்டு இந்த ஆகாயத்து பறவைகள் களைகளை கொண்டு வந்து அவரது காணாமல் போன ஆடுகளை வழிநடத்த தன்னுடைய ஆக்களை கொண்டு வந்தது பேய். அவைகளை தான் இயேசுவை சந்தித்தார். அருளப்பர் 8 அதிகாரத்திலே அவர்களுக்கு அவர் சொன்னது ஒன்றும் விளங்கவில்லை, விளங்க முடியவில்லை, உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவரை எதிர்த்தார்கள். காரணம், ஆகாயத்து பறவைகள் கொண்டு வந்த மனுஷர்கள் களைகள்
பிசாசன் பிள்ளைகள் இன்றைக்கு ஆயிரம் அல்ல, பத்தாயிரம் அல்ல, லட்சக்கணக்கான களைகளும் பிசாசின் பிள்ளைகளும் பிசாசின் போதகர்களும் பிசாசின் மெய்ப்பர்களும் பாஸ்டர்ஸ் உலகெங்கும் பறந்து கிடக்கிறார்கள். What is going to happen when Yeshua comes back again? So அவர் வந்த பொழுது கண்டது இதயம்தான். இது போறார், வார்த்தையும் கொடுக்கிறார், ஒருவன் அவங்க உள்ளே இருந்தவன் காத்துறான். நசரேனாகிய யேசுவா, அந்த பேய்களுக்கு தெரியுமா வர்ற பேர். உமக்கும் எங்களுக்கும் என்ன, எங்களை கடுக்கமாக வந்தேன். அதுக்கு பிறகு இன்னும் ஒரு தேவாலயத்தில் வழக்கம் போல ஓய்வு நாளில் உள்ளே போனதும் ஒரு பெண்ணை காண்டு அவள் 18 வருஷமாக ஆயுத பறவை எனப்பட்ட கடுகு விதையிலே பேய்களால் கூனியாக்கப்பட்டு இருந்த நிலைமையை பார்த்தார். இதை அந்த தேவாலயத்து போதகர்கள் வழிநடத்துகிறவர்கள் லெசன் காணவில்லை. கூனியாய் இருந்ததை கண்டார்கள். அவள் பேயினால் எப்படிப்பட்டிருக்கிறார்கள் என்பது ஜெரோ. இன்றைக்கு இதே நிலைமை. இந்த பறவைகள் உள்ளே இருந்து அவர்களை மெய்யாகவே கிறிஸ்தவர்கள் என்று நம்ப பண்ணி ஏதோ ஒரு கிறிஸ்தவ கூட்டத்துக்கு கொண்டு போய், நான் சொல்வது மண்டகளை போய் இங்கே மட்டுமல்ல உலகங்கும் வெள்ளக்காரன் பிரவுன் கார்வெல் எல்லாம் அப்படியே பேசாம இருப்போம். உதாரணம், அந்த இயேசுவோடு மோதிய போதகர்கள் அவர்களுக்கு 100% வீதம் வெளிச்சமாக தெரிந்ததா, அவர்கள் தகப்பன் பேய், அவர்கள் அழிவை நோக்கி போகிறார்கள் என்று நாம் அவர்கள் தெரிந்தது. நாங்கள் நீதிமான்கள், நாங்க என்ன குருடா, நாங்கள் ஒரு கிழமையில 2 தர உபவாசம் பண்றோம், நாங்கள் எல்லாவற்றிலும் தசமாக கொடுக்கிறோம், கொத்தமல்லி சீரகம் எல்லாம் எவ்வளவு வஞ்சிப்பு. இன்றைக்கு உலகெங்கும் உள்ள கிறிஸ்தவ சபைகள் ஏற்பட்ட பெருமனைகள் சக 40,000 ஆரம்பத்தில் இருந்த கேத்தலிக், ஆங்கிலிகன், மெதடிஸ்ட், சிபிஎம் அண்ட் சிஎஸ்ஐ, பிஎஸ்ஐ, ஐ டோன்ட் நோ, யூஜி, எத்தனை போதகர்களுக்கு தெரிந்திருக்கும். மெய்யாகவே அவர்களது நிலைமை யேசுவா சொல்லி நம்பினார்கள். உங்கள் தகப்பன் பேய் அவரை கேட்டார், ஏய், ஏன் உங்களுக்கு என் வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியாது, என் வார்த்தையை கேட்க மனம் இல்லாதபடியினால் அல்லவா? தேவனால் உண்டானவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள், செவி கொடுப்பார். சோ இயேசுவை வந்து தேவாலயத்துக்குள்ளும் பார்த்தார், பறவைகள் கூடு கூடு கட்டி தாட்டான் பறவைகள் போல, பிராந்துகள் போல, அந்த போதகர்கள் குருட்டான் குருட்டு வழிகாட்டிகள் ஜனங்களை வழி நடத்தினார்கள். அவர்களையும் கடிந்து கொண்டு
ஜனங்களுக்கு சொன்னாரு, கவனமாயிருங்கள், உங்களது நீதி பரிசேர் சல்சேரின் நீதியை விட அதிகமாக விட்டால் நீங்கள் ராஜ்யத்துக்குள்ளே போக மாட்டீர்கள். அவர் சொன்னதை சொல்லுகிறேன், உனக்கு கோபம் வந்தால் உனக்கு விடுதலை தேவை. யேசுவோ சொன்ன ஆகாயத்து பறவைகளான அஸ்வத்தாபிகள் இல்லை இருந்து மொச்சு போயிருக்குது உலகெங்கும். அதுதான் அவர் கேட்டது, நான் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பேனும். அவர் முதலாவது வந்த நேரத்திலேயே யூத தபாலயங்களிலே விசுவாசத்தை காணவில்லை. எங்கே கண்டார்? ஒரு ரோமன் சோல்ஜர், அவன் வேலைக்காரன், மரண அவசரப்படுகிறான். அவன் வந்து கேட்டேன், மை சர்வன்ட் என்று சொன்னோடனே இவன் இருக்கான். வர வேண்டாம், உங்களுக்கு அந்த கதை தெரியும். விரும்பி படிக்கிறவங்களுக்கு மற்றாக்களுக்கு தெரியாது. பேய்கள் பறவைகள் வந்து எந்த நேரமும் கொண்டு போகுது. அதான் நான் இடையில கேள்வி கேட்கிறான், தெரியாது. தேவ மாத்தை குடிகொண்டு இருக்க விரும்ப மாட்டான். ஏன்? வார்த்தைக்குள்ளே வாழ்க்கை, யேசுவாவின் வாழ்க்கை, அந்த வாழ்க்கை தான் வெளிச்சம். அது எடுபட்டோன்னு இருள், இருள் கண்டோன்னு பறவைகள் வந்து கூடு கட்டும். இந்த பறவைகள் இந்த தீயநாள் என்று காமன் 47 வேசைச்சி செருக்குக்காரி உலகத்தை ராஜ்யங்களையே ஆளுகிறாள். அவள் சொல்வது என்ன? Nobody sees me. ஒருவரும் என்னை காண்பதில்லை. நான் பிள்ளைகளற்றவளாக போவதில்லை. நான் ராணியாக என்றைக்கும் இருப்பேன். 2000 வருஷங்களுக்கு முதல்ல டாடி அனுப்பிய மான் அவருக்குள்ளாக டாடியும் சந்தித்தார்கள். இந்த பறவைகளே ஜனங்களை விடுதலையாக்க அவருடைய ஊழியத்தையே பார்த்தீங்களா? டாடி என்ன ஊழியம் கொடுத்தாருண்டு? ஏசாயா 61:1, யாவையின் ஊழியன் கூறுகிறான், எனது யாவையாகிய எஜமான் என் மீது அவரது ஆவியை வைத்தார். அவரது ஆவி அவரது பிரசன்னத்தை வைத்தார். அவரது பிரசன்னம் அங்கே வாங்கி அவரது ஆவி அதைப்படி பிரிக்கிற தேவன் என்னை ஏழு ஜனங்களுக்கு நச்செய்தியை சொல்லவும். எது நச்செய்தி? தேவனுடைய ராஜ்யம் துக்கமுள்ளவர்களுக்கு ஆறுதலுக்கு தெரிந்தெடுத்தார். அடுத்ததா வாரத பாருங்க, கட்டப்பட்டவர்களிடம் அவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள் என்றும், சிறைப்பட்டவர்களிடம் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றும் சொல்ல தேவன் என்னை அனுப்பினார். ஏன்? பறவைகள் வந்து மூடி போட்டது. இந்த கட்டப்பட்டது கட்டுகளுக்குள்ளாக அதை கொண்டு வந்தது பறவைகளான அசுத்தாவிகள்.
சிறையிருப்பில் அந்த 18 வருஷம் இருந்த பெண் மாதிரி உன் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது சொல்ல இல்லையா? இந்த வார்த்தையை தானே சொன்னார். Your bondage is over. உன் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது என்று சொல்லி கரங்களை அவர் மேல் வைத்தார். அவள் நிமிந்து போனாள். She got up. So இவைகள் பறவைகள் வந்து மூடி இப்படி அங்க நிலை இருந்ததும் டாடியும் மானும் முதல் வேலையாக அவர்கள் கட்டுகளை அவிழ்க்க ஆரம்பித்தார்கள். ரெண்டு பேரும் சேர்ந்து டாடி செய்ததை பார்க்காமல் மகன் செய்திருக்க மாட்டார். அந்த 18 வருஷம் ஆராதனை முக்கியம் இல்லை, படிப்பித்தல் முக்கியம் இல்லை, முதல்ல விடுதலை. அது இல்லாமல் எவரையும் அந்த பறவைகளான அசுத்தவிகள் அந்த வார்த்தையை என்ஜாய் பண்ண அதை ருசிக்க விடாது. பறவைகள் முதல்ல துரத்தப்பட வேண்டும். ஏப்ரகாம் தனக்கும் அதி உயர்ந்த தேவனுக்கும் இடையில அந்த பரிபொருளை வைத்து அவர் முத்திரை போடும் அடிக்கை அந்த உடன்படிக்கையின் நேரம் அந்த மிருகங்களை நடுப்பாதியாக பிளந்து பறவைகளை அவன் வெட்டவில்லை. வைத்த நேரத்திலே ஆகாயத்து பறவைகள் வந்து அந்த அவன் பரிசலித்திய மிருகங்களை சாப்பிட வந்தது. அவன் அதை துரத்தினான். என்ன ஒரு அடையாளம்! எமக்கும் தேவனுக்கும் இடையிலே இருக்கிற நெருங்கிய உடன்படிக்கையை நாம் ஒப்பு கொடுத்த காரியங்களை நாம் எங்களையே பலிபீடத்திலே வைத்ததை அதை கடுக்க பறவைகளை அனுப்புவான். மடச்சி வாழ்க்கை இருக்க என்ஜாய் பண்ண வேண்டும். இந்த வயதுல என்ஜாய் பண்ணாம பிறகுபடி நீ ஜெகுபோகத்தான் வேணும். ஒரே இந்த மூழிய சும்மாவிடே இதெல்லாம் பழைய கிளவி கதை. அப்படி என்றாலும் சொல்லி பறவைகளை அனுப்புவான். அசுத்தாவிகளே ஆபிரகாம் துரத்தினான். இப்போது இருக்கிற ஜனங்களுக்கு தெரியாது அட்டி 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 அண்டு இந்த பறவைகள் அசுத்தாவிகள் மனதிலே தாக்கு 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 அவர்கள் எப்படி இந்த பறவைகளை துரத்துவதென்று தெரிகிறதில்லை. என்ன விதமாக அவரது வார்த்தையை பயன்படுத்தி துரத்துவதென்று தெரிகிறதில்லை. அதனாலே பலர் சிலர் அல்ல பலர் பிடிபடுகிறார்கள். அந்த பறவைகள் வந்து மொச்சு இன்னும் மற்றவர்களுக்குள்ளே இருக்கிற பறவைகள் அசுத்தாவிகள் அவர்கள் அவளண்டை அவனண்டை அனுப்பி இந்த வாழ்க்கையை குறித்து முக்கியத்துவம் கொடுத்து என்ஜாய் பண்ற டைம் என்ஜாய் பண்ற அது என்னது? உலகத்தாரி போல அவர்களுக்கு தேவன் இல்லை, மகன் இல்லை, வெளிச்சம் இல்லை. அவர்கள் எப்படி ஜீவிக்கலாம்? நாங்கள் நோ சந்நியாச வாழ்க்கைக்கு உன்னையும் எல்லையும் அனுப்பவில்லை. The best life is the life of Yeshua. That's the best life.
அதுதான் வாழ்க்கை. அதை விட வாழ்க்கை மெய்யான வாழ்க்கை இல்லை. ஏன் அவர் சொன்னார், நானே உண்மை, நானே வாழ்க்கை. உலகத்தார் ஜீவிக்கும் வாழ்க்கை ஆலாமின் மூலம் கிடைத்து பிசாசு அந்த வாழ்க்கையை கார் டிரைவ் பண்ற மாதிரி திருப்பி கொண்டிருக்கிறான். எபேசியர் 2 அதிகாரம். விருப்பமானால் அதோட போய் சேரலாம். சினிமாவோ எதுவோ எது அசிங்கமானதோ என்ன காரியங்களோ அது பழைய வாழ்க்கையில புதிய வாழ்க்கைக்கு வந்ததும் அதை சீர் வருத்தப்படுவாய். என்ன இந்த நரகலையா பார்த்தனான். தேவன் நம்மை விருப்பத்தையும் செய்யையும் ஏற்படுத்துகிறவராயிருப்பார். அவர் உன்னை வெளியிலே கொண்டு வந்தால் அது படிப்படியாக போயிடும். உன்னுடைய நண்பர்கள் மாறி போவார்கள். சோ இயேசுவா அவர் வந்ததும் அவர் கண்டது இந்த பறவைகள் குடும்பங்கள் மேல், தனிப்பட்டவர்கள் மேல். அந்த மனுஷன் தேவாலயத்திலே ஒரு மனுஷன் இருந்தான், அசுத்தாமி உள்ள ஒரு மனுஷன். லூக்கா 4 அதிகாரத்திலே மொச்ச இந்த பறவைகள் மனுஷர்களை என்ன செய்தது? லூக்காவும் எழுதுகிறான், மார்க் எழுதிய தேவாலயத்தில் இருந்த மனுஷன் லூக்கா 4 பெறுகிறது, மார்க்கும் 1 அதிகாரம். அது முடிஞ்ச உடனே அவருடைய புகழ் எல்லா இடத்தையும் போது எப்படி ஒருவன்ல இருந்த அசுத்தாவியை நீ பேசக்கூடாது, ஷடப், அவனை விட்டு வெளியே போ, எல்லா இடத்திலே போய் அறிவித்தார்கள். என்ன புது போதனை, ஒரு சொல்லாலே விரட்டுற அசுத்தாவியல் அவர்களுக்கு தெரிந்திருந்தது. அசுத்தாவி குடும்பத்தை தனிப்பட்டவர்களை பிடிக்கலாம். லூக்கா 4:37, அவருடைய புகழ் சுற்றிலும் இருந்த நாடுகள் உள்ள இடங்களில் எல்லாம் பிரசித்தமாயிரு. பின்பு அவர் ஜெபாலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டிலே பிரவேசித்த பீட்டம் சட்டைகனையும் to his house. Peter was married. கத்தோலிக்கர்கள் அவன் தான் முதல் போப்பன்று இருக்கிறார்கள். அவன் முதல் போப்பல்ல, இவர் மேரி பண்ண போப் சிஸ்டம் வந்தது 300 ஆண்டுக்கு பிறகு. நைசியாவில் கான்ஸ்டன்டைனுக்கு பிறகு அந்த கவுன்சில்ஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த ஒரு ஒழுங்கு இதை இன்ஸ்டிடியூஷன் கத்தோலிசிசம் அதை கொண்டார்கள். ஸோ பீட்டர் பஞ்சாதியினுடைய அம்மா மாமி என்ன தான் கடும் காய்ச்சலாக கிடந்தாள். அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லி இருக்கிறார் பாப்பை போய் இதில் எப்படி இருக்கு. 4:38, ஒருக்கா நல்லாங்க விளங்கி இருதயத்திலே வைத்தார். அதுக்கு பிறகு இடையில யோசிக்கிறேன், இதுதான் புதிய உடன்படிக்கை. என் எழுத்துக்களை அவர்கள் இருதயத்திலே எழுதுவேன். டாடியும் மகனும் பழைய உடன்படிக்கை போகவில்லை,
அல்லது ரத்து செய்யப்படவே இல்லை. ஒரு குத்து ஒரு விசிறி எடுபடாது. சீமோனின் வீட்டுக்கு சென்றார். சீமோனின் மாமியார் மிகவும் உடல் நலமின்றி இருந்தாள். அவள் அவன் ஜூரம் என்றான் இந்தியா பாஷையில். என்னண்டு இவன் இலங்கை ஆள், என்னண்டு இந்த இந்திய பாஷை வந்து நான் அறியேன். ஜூரம், உங்களுக்கு என்ன சரியான ஜூரம்? நாங்கள் அப்படி பேசுறது காய்ச்சல் காய்தான் பாப்பம். இதன் வீட்டுக்கு அவளுக்கு கடும் காய்ச்சலாக இருந்தது. அவளுக்கு உதவி செய்வோர் எதையும் செய்யும்படியாக மக்கள் யேசுவாமி பீட்டர் வீட்ட யேசுவா அவள் அருகே நின்று அவள் நோயை குணமாக்கும்படியாக கட்டளையிட்டார். நோய் அவளை விட்டு நீங்கியது. அவள் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை புரிய ஆரம்பித்தாள். கட்டளையிட்டு ரிபியூக் பண்ணது அந்த காய்ச்சல்கள் சாதாரண காய்ச்சல் அல்ல. அந்த காய்ச்சலுக்கு பின்னால அசுத்தாவி பறவை. அதைத்தான் ரிபியூ பண்ணவர். அந்த காய்ச்சல் போயிட்டது. அதை அறியாவிட்டால் ஆக்கள் அநேகமானவர்கள் மருந்து எடுப்பார்கள், உளிசப்படுவார். காய்ச்சல் ஒன்றுதான் விட்டு விட்டு வருது. ஒவ்வொரு மாதத்தில் முதற்கிழமை அப்படியாகி வரும். அப்படியாக இந்த பறவை வருகிறது. அந்த அசுத்தாவே எல்லா காய்ச்சலுக்கு பின்னால அசுத்தாவே இல்லை. யூ ஹாவ் டு பி பேலன்ஸ்ட். அப்ப இல்லாத நேரத்தில் நான் இந்த காய்ச்சலுக்கு பின்னால் நீங்கள் பறப்பை நடவர் எங்கேயாவது இலங்கை விட்டு போகணும்னு சொன்னால் அது பிள்ளையா நூற்றுக்கு நூறு வீதம் சரி. இருந்தா போகும், இல்லாட்டி அவளுக்கு ஒன்றுமில்லை உனக்கு ஒன்றுமில்லை, நீ நடிகிட்டு கேட்கலாம், இவளை கூடம் படுத்தி விடும். I pray. I always remember Moses. அவளுக்கு குஷ்ரவம் வந்ததும் மேரியமுக்கு one word, healer, I pray. அக்காவை குணமாக்கட்டான் அவ்வளவுதான். மொத்தத்தில் வந்த நிலை நின்றுட்டார். நடிமானம் ஆண்டவோடு ஒன்று வெளியே மொழியால் கூப்பிட்ட உள்ளுக்கு போகல. பாருங்க வழியாத கதிரவன் திங்க போட்டிருக்க 40th பார்த்த லூக்கா. சூரியன் மறையும் சமயத்தில் மக்கள் தம் நோயுற்ற நண்பர்களை யேசுவாவிடம் அழைத்து வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு வகை நோய்களால் துன்புற்று பாதிக்கப்பட்டிருந்தார்கள். ஒவ்வொரு நோயுள்ள மனிதனையும் அவரது கைகளால் தொட்டு குணமாக்கினார். Yeshua laid hands on everyone. அதனாலே நாங்கள் எல்லார் மேலும் கை வைக்க வேண்டும் என்று போதனை இல்லை. அவருக்கு தெரியும் யார் மேலும் கை வைக்க வேண்டும்.
சொன்னான் எடுத்தோன்ன கை வைக்காது, அவன் பாவங்கள்ல பிடிபடாது. கை வைக்கிறதுக்கும் மற்ற பாவங்களுக்கும் அதுல ஒட்டி எங்கள வாரதுக்கும் நெருங்கிய சந்தர்ப்பம் உண்டு. ஓகே, 41. பிசாசின் அசுத்தாவிகள் பலர் இடமிருந்து வெளியேறினர். சிலர் அல்ல, கொஞ்ச பேர் அல்ல, பலர் இடமிருந்து. நான் சொன்னேன், அதான் அவர் முதல் ஊழியம். பறவைகள் வந்து மூடி போட்டது, கட்டளைகளை விட்டு வெளியே போனதால் ஜனங்களுக்கு தெரியவில்லை. கட்டளைகளுக்கு கீழ்படிந்து தேவனோடு நெருங்கிய உறவு வைத்திருக்க வேண்டும். இந்த கள்ள போதகர்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை. இப்ப அப்படி சேம் திங், கீழ்படிவுங்கிற போதனை எடுபட்டாயிட்டு அமெரிக்கா, கனடா, ஏசியா, இந்தியா, ஸ்ரீலங்கா கட்டளைகளுக்கு கீழ்படியும் வேண்டும் என்கிற போதனை இல்லை, மனம் திரும்ப வேண்டும் என்கிற போதனை இல்லை. உண்மையிலே நடக்க வேண்டும் என்கிற ஒருவருக்கு ஒருவர் உண்மையை பேசி பொய்களை களைந்து போட்டு இல்லை. அவங்க எல்லாம் பெருத்த ராயல் ஃபேமிலி, கூகேஸ், அமெரிக்கா, கனடாவை சொல்கிறேன், நிபுணகாரங்கள். உலகத்தார் ராயல் ஃபேமிலி, குயின் எலிசபெத், அவங்க குடும்பத்தார், அதெல்லாம் நோட் இன்ட்ரெஸ்டட் வழியால் அகற்றி போடுவேன். அவர் உலகத்தார், அவர்கள் பர்த்டே எத்தனையோ வாரமாக கொண்டாடுகிறார்கள். எங்களுக்கு பைத்தியம் வேண்டாத பார்த்து கொண்டிருப்போம். நான் அதை பார்க்க மாட்டேன். நான் எப்படியாய் வயிறு வந்து மிருகங்கள் குட்டிகளை போட்டு போட்ட குட்டிக்கு என்ன நடக்குதுன்னு பாப்பேன். டாடி, மகத்துவம், ஞானம், எழும்பி நடக்க பார்க்குது. இதிலே டாடி ஞானத்தை பார்க்கலாம். குரங்கு குட்டி போடுவதை பார்த்தேன். ஒரு வழி நீ பார்த்தால் சாப்பிட மாட்டாய். இவைகளை நாங்கள் தியானிக்கிறது இல்லை. அவருடைய மகத்துவம், ஞானம், அநேக பேருடைய இந்த வழிகாரின் அவைகள் நீ தேவனுடைய மகன் என சத்தம் போட்டது குரல் அவைகள் பேசாமல் இருக்கும்படியாக அந்த ஆவிகளை, அதான் பறவைகள், ஏசுவாவை வன்மையாக கண்டித்தார். ஏனென்றால் யேசுவாவே மெஷாயா என்பதை அவைகள் அறிந்திருந்தார். அசுத்தாவிகள் அறிந்திருந்தது, அங்கிருந்த போதகர்கள் அறியவில்லை. அது பெரிய ஆச்சரியம்.
அதான் கேட்டேன், எங்களை கடுக்கமாக வந்தேன். இவங்கள் எல்லாரும் போதுகிறீர்கள், எங்களோட நல்ல சிநேகிதம். அவர்கள் எங்களை பாவம் பார்த்து அவர்களுக்கு தெரியாது, எங்களை யாரும் காண்பதில்லை என்று சௌகரியமாக இருந்து வந்துட்டீரா? எங்களுக்கு பிரச்சனை கொடுக்க எத்தனை கிறிஸ்தவ கூட்டங்கள் சமையனப்பட்ட உலகெங்கும் சௌகரியமாக இந்த பறவைகள் அசுத்தவைகள் எங்களை யாரும் காண்பதில்லை. நான் விதவையாகுவதில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். வழி நடத்துகிறவனே, பெரிய குருவி கூடு முட்டை பறிச்சு குஞ்சுகள் எல்லாம் இருக்கு. அப்படி என்றா நிறைய பைகள். அவன் மனம் திரும்பும்படிக்கு சொல்ல மாட்டான். ஏன் அவன் மனம் திரும்பவில்லை? உண்மையிலே நடக்கும்படிக்கு கற்றுக் கொடுக்க மாட்டான். ஏன் அவன் படுபொய்யன். அவன் சொல்ல மாட்டான் யாருடைய பொருட்களை திருட வேணாம். அன்றைக்கு வந்த ஒரு ட்ரெயின்ல கொஞ்ச நேரம் பிரச்சனை வர சிலருடைய வாலெட் காசை எல்லாம் திருடி போட்டாங்க இருட்டில. இவங்கள் சொல்ல மாட்டாங்க, அது உலகத்தான் திருட வேணும். திருடுகிறவன் இனி திருடாமல் நாலாம் அதிகாரத்திலே பவுல் சொல்லி கொண்டு போறான். பொது ஜனத்துக்காக சொன்னான், உலகத்துக்கு எல்லையே ஒளியால் அழைக்கப்பட்ட ஜனம் முந்தி செய்தனே இப்ப விடே. திருடின பொருளை மனம் திரும்பி இருந்தா திருப்பி கொடு. சாக்லேட் கேக்க திருடி இருந்தா அவன் வீட்டில இருந்து நீ விழுங்கிட்டா, இப்படி திருப்பி கொடுக்கற? அது கொடுக்க இயலாது. ஒருவேளை நீ செய்து கொடுக்கலாம். நீ விளங்கபடியாக சொல்லுகிறேன். தெளிவாக நான் கேக் திருடினான், நான் சாப்பிட்டுடன், இப்படி நான் கொடுக்கற, செய்து கொடு. போ பேக்கரிக்கு. மனம் திரும்புதலின் கனி அதோடு நல்ல கிளியர் ஆகிருவாய். இப்பொழுது இந்த வீட்டுக்கு விடுதலை வந்தது. மிஸ்ஸஸ் சாகையஸ் அவன் வீட்டுக்கு இது படமாக ஆக்ட் பண்ணி இருக்கிறார்கள். அது பார்த்தோன்னே பெரிய பரிதாபமா இருக்குது. சகிவு காசு எடுத்து கொண்டு வர்றான். ஆக்கிட்ட தகாத முறையில எடுத்த காசு நாலு மடங்காய் கொடுப்பேன். ஆயிரம் ரூபாய் எடுத்திருந்தால் நாலு மடங்கு ஐயாயிரம் ரூபாய் திருப்பி கொடுக்க வேண்டும். அதை சேர்த்து இவர்கள் திரளான ஜனங்கள் ஆயுத பறவைகளாகிய பிசாசின் ஊழியக்காரரான ஊமையிலே சொல்லப்பட்ட அசுத்தாவிகள் அவர்களை விடுதலையாக்கத்தான் காலையில இருந்து சூரியன் படும் வரைக்கும் தடியும் மானுமாக தெரிந்தார்கள். தடியும் மானும் முதலாவது ஊழியம் ஜனங்களை கற்றுண்டவர்களை விளையாக்குவது. சிறையில இருக்கிறவர்களை பார்த்து ஓ யூ டோன்ட் ஹேவ் டு பி தேர் கம் அவுட் வெளியே வா. இதான் அவரது வேலை. ஒரு கேள்வி ஒடிக்க போறேன், இந்த ஊழியம் இப்போது எங்கு? அடிபோட எல்லாம் பறவையும் ஓடிட்டு
எப்படி சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்? அப்படியெல்லாம் அவர் சொல்லியிருப்பாரு, நீங்கள் பிசாசுகளை துரத்த தேவையில்லை, என்னோடு எது முடிந்தது இந்த ஊழியம். அப்படி போலான் காக்களுக்கு இவைகளை குறித்து சொன்னால், குருவி ஊழலாட்டின ஆக்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள் அல்லது கிறிஸ்தவர்கள் என்னப்பட்ட கூட்டம் கோபம் வந்தால் உனக்கு குருவி கூட்டம் போக கட்டளையிடப்பட வேணும், கூடுகள் கலைக்கப்பட வேணும், பிச்சறிய வேணும். கூடு கட்டிருந்தால் குஷாராக பலவித உடன்படிக்கைகளை செய்து பிள்ளைகளை வித்தெடுத்து முண்டத்தோடு பண்ணி நேத்தி கடன் பண்ணி அப்படியா இருக்கிறது? கூடு கட்டி அங்கேயே குடியிருக்கும். இப்படி எத்தனையோ கரீதவ கூட்டங்கள் இருக்கிறது. வெளிப்படுத்தின புத்தகம் 17:18 அதுதான் தேவன் சொல்கிறார், அது பறவைகளின் கூடு, அசுத்தமான பறவைகளின் நரகரான கூடு. அவளை விட்டு வெளியே மாறுங்கள். இந்த பேய்கள் கலைக்கப்படாமல் நாங்கள் மற்ற உவமையை படித்ததுக்கு பிறகு, இந்த கூடு கட்டி இருந்தால் பறவைகள் உன் வாழ்க்கையிலே உன் குடும்பத்திலே எப்படி அறிந்து கொள்ளலாம் என்பதை சொல்லி முடிக்க இன்றைக்கு காலையிலே வழி நடத்தப்பட்டேன். What are the symptoms? ஒரு நோய் வந்தால் சொல்லுவார்கள், அதுக்கு அறிகுறி இந்த மாதிரி அறிகுறிகள் சிம்டம்ஸ், அதுல இருந்து பிடிக்கலாம். Something is wrong. ஒரு ஆள் சொல்ற, சர்ச்சுக்கு வரைய விருப்பமா இருக்கு, வார்த்தை கேட்கிற நேரம் அல்லது வீட்டை பைபிள் படிக்க திறந்து விருப்பம் இல்லை பிறகு, எனக்கு விருப்பம் இல்லை. பறவைகள் வந்து தங்கிட்ட தங்கினதுக்கு அடையாளம், அவைகளை அறிகுறிகளை சொல்லிக் கொடுக்கும்படி வந்தது. இது முடிய பாபம் முடிபிடியுமா இருக்கு, அதெல்லாம் முடிய அறிகுறிகள் பார்த்து தங்குது இல்லை பிறகு ஒன்றுமே மறதி மறதி மறதி. நிச்சயம் இந்த பறவைகளின் தாக்கம். அடுத்தது நோய்கள். பீட்டர் மாமிக்கு வந்த காய்ச்சல், 18 கூனியால் இந்த இவர்கள் லூக்கா 14:40-41 வந்தது எதுக்கு? நோய்கள் குணமாக அவர் கையை வச்சு அந்த பறவை மரத்தில் கல்லறிஞ்சால் போற மாதிரி. கூடு கட்டி போடு விட்டா அதுக்கு பிறகு பின் வாங்கி அப்படியே தூரமா போய் கூட பறவைகள் வந்து கட்டி அதுக்கு பிறகு கூட்டமாக அந்த பறவைகள் அப்படிப்பட்டாக்களோடு சேர்ந்து கூட்டம் கூட்டமாக அவர்கள் தரமான ஒரு பரிசையனை வைத்து வழி நடத்தி அவர்கள் தங்களது பரீட்சையின் ஆராதனையை செய்வார்கள், மந்திரவாத ஜபங்களை பண்ணுவார்கள். நடக்குதா? நடக்குது. உலகங்கு
அவருடைய கோதுமை தோட்டம் உண்டு, அதுக்குள்ள தண்ட தோட்டத்தை கொண்டு நாட்டி பிறகு பிரிஞ்சு போய் அவர்கள் தோட்டம் களை தோட்டம். களைப்படுந்தவர்கள் எல்லாரும் களை தோட்டம். அவர்கள் அந்த நிலையிலே இருக்கிறார்கள் என்று தெரியுமா? இல்லை. எப்படி தெரிகிற மனம் திரும்புவாங்களே. நீங்கள் சாமதி சாமதி இல்லை, எவளை போல நம்பினவர்கள். எவள் சாப்பிடுறதுக்கு மேல நீங்க என்ன செய்கிறாய்? நாங்கள் சாமதி இல்லை, நான் கேட்டேன், குரல் கேட்டேன், நாங்கள் சாமதில்லை. தேவன்தான் எங்களுக்கு போய் சொல்லி இருக்க வேண்டும். நாங்கள் அவரை போல மாறது அவருக்கு விருப்பம் இல்லையோ? பிள்ளைகள் கமன் சும்மா வாங்கி விட்டு போவாதீங்க. கடமைக்கு டாடி பேசுற, மகன் பேசுற, கவனமாக God bless you and shalom.